and welcome to the brand new video of Graphic Details. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாயிலிங் லேக். பாயிலிங் அப்படினா கொதிக்கிறது, லேக் அப்படினா ஏரி. கொதிக்கிற ஏரியா, ஏரி எப்படிடா கொதிக்கும் அப்படிங்கற டவுட் எனக்கு நிறைய இருந்தாலும் நம்ம 1 பை 1 அத பத்தி ஆரா போய்லாம் அப்படி நான் நினைச்சு ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது என்னன்னா அது எங்க இருக்கு அப்படின்றதுதான். டொமினிகா ஐலண்ட்ல இருக்க ருசோ அப்படிங்கற இடத்துல தான் இந்த பாயிலிங் லேக் இருக்கு. இது வந்து ஒரு வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டும் கூட. அடுத்தபடியா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேஷ் ப்ளூ கலர்ல இருக்க தண்ணி சூழ்ந்தது தான் பாயில் லேக். அது மட்டும் இல்லாம அது 200-250 அடி அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இருக்கிறதுல செகண்ட் லார்ஜஸ்ட் ஹாட் லேக் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது எந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த லேக் கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா ஒரு மாதிரி சல்ஃபர் ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதை சூழ்ந்து ஒரு நீராவி கிளவுட் மாதிரி சூழ்ந்திருக்குமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாம்பார் கொதிக்கும் போது சுத்தி ஆவி சூழ்ந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குமா அந்த பாயிலிங் லேக். இந்த பாயிலிங் லேக் ஏன் சூடா பாயில் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த லேக் பக்கத்துல ஒரு வல்கனோ இருக்கு. அந்த வல்கனோ சாதாரணமாகவே ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்த சுற்றி இருக்க சில இடத்துல சின்ன சின்ன கிராக்ஸ் இருக்கும். அதை தான் ஃபியூமா ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எர்த் சாயில் சர்ஃபேஸ் பிளந்து இருக்கும், ரெண்டா ரொம்ப பிளந்து இருக்காது, லைட்டாக பிளந்து இருக்கும். அது வழியாக கேஸ், சல்ஃபியூரிக் ஆசிட், கார்பன் டை ஆக்சைடு, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மேக்மா ஹீட் எல்லாமே வெளிவரக்கூடும். அந்த இடத்துல தான் இந்த லேக் இருக்கு, அதனால தான் அது கொதிச்சுட்டு இருக்கு. இந்த லேக்கு தண்ணி எப்படி வருது, ஏன் அங்க அந்த லேக் ஃபார்ம் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பக்கத்துல சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம மழை பெய்யும் போது அந்த இடத்துல தண்ணி தேங்கிடுது. தண்ணி தேங்கிடுறது கீழே தான் அந்த ஃபியூமா ரோல் இருக்கு. அது வழியா தான் இந்த ஹீட் வந்து இந்த லேக் பாயில் ஆயிட்டு இருக்கு. சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ல இருந்து வர தண்ணி, ரெயின்ஃபால்ல வர தண்ணி ஓடாம அங்க நிக்கிறது காரணம் அதை சுத்தி இருக்கிற ராக்ஸ். அந்த ராக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பவுண்டரி மாதிரி ஃபார்ம் பண்ணி இதை ஒரு லேக்கா மாத்திருக்கு. இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த பாயிலிங் லேக் பத்தி எங்க அம்மா கிட்ட சொன்னப்ப குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் சுத்த தண்ணி ஈஸியா கிடைக்குதுல்ல அப்படின்றாங்க. பாயிலிங் லேக் பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in next video.